ஹலோ, ரஜினிஷ் ஃப்ரீடம் ரஸ்லேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோலாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிறத பற்றி, ட்ராவல் பண்ணுறத பற்றி நிறையாவது பார்த்துருந்தோம். எப்படி ஜாக்கெட் வாங்குறது, எந்த மாதிரி ஹெல்மெட் வாங்கலாம், அந்த மாதிரிலாம். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி ரைடிங் கியர்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க, நிறையா ரைடு போக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அப்போ எல்லாருமே செய்கிற முக்கியமான ஒரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா வந்து, லாங் டிஸ்டன்ஸ் ரைட் போகிறப்ப வந்து வாட்டர் குடிக்கிறது வந்து முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலாக பாடி வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது வந்து, அதை வந்து யாருமே ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது. இனிஷியலாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்டர் பாட்டில் வந்து கேரி பண்ணுவாங்க. பாதி பேர் வந்து வாட்டர் பாட்டில் கூட கேரியே பண்ண மாட்டாங்க. இங்கே நிப்பாட்டும் போது டீ குடிக்கிறதோ அல்லது வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறோம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு டீ குடிக்கிறது வந்து பாடியில் வந்து ஹைட்ரேஷன் பண்ணுன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து சுகர் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வந்து. பாடிக்கு வந்து ப்ராப்பராக வாட்டர் தேவை. ஏன்னா நீங்கள் இப்போ ரைட் போகிறப்ப ஜாக்கெட் போடுறீங்க, ஹெல்மெட் போடுக்கிறீங்க, க்ளவு போடுறீங்க, ரைடிங் பேண்ட் போடுறீங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீத்தபிலிட்டி இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஸ்வெட்டு வரும். ஸோ பாடியிலேருந்து வாட்டர் லாஸ் ஆகும். வாட்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ், மினரல்ஸ்லாம் லாஸ் ஆகும். ஸோ நம்ம லாங் ரைடு போகிறப்ப அந்த வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணணும் பாடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இப்போ நம்ம பாட்டில் கேரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேங்க் பவுச்சில் வச்சுருப்போம், பேக்கில் வச்சுருப்போம். அதை எடுத்து நிப்பாட்டி குடிக்கிறதுன்றது வந்து எல்லோரும் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா, ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு நிற்கும் போது நம்ம தண்ணி எடுத்து பிடிப்போம். ஸோ இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் ஆக்சுவலாக வந்து. லாங் போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொஃபஷனலாக ரொம்ப லாங் போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்ரேஷன் பேக், ஹைட்ரேஷன் பிளாடர், ஹைட்ரேஷன் டிவைஸ் இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக ஒரு நார்மலான ஒரு பேக் பேக். இது வயட்ரான்ற ஒரு கம்பெனி வந்து இந்த பிராண்ட் இந்த ப்ராடக்ட் பண்ணுறாங்க. நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, டெகத்லான் ஸ்டோரில் கிடைக்கும். கேமல் பேக்குன்னு ஒரு ரொம்ப வேர்ல்டு ரினவுண்ட் ஒரு ஹைட்ரேஷன் பேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் வந்து வயட்ரான்னு ஒரு பிராண்டோடது, மெரெயின்னு ஒரு பிராண்டு ஆக்சுவலாக பர்டிகுலர் மாடல் பேர். இந்த மாதிரி ஃப்ளூரசன் கலர்ஸ்லாம் கிடைக்கும். ரோட்டில் போகிறப்ப விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பேக் முதுகில் போட்டிருக்கோன்றப்ப. இது தவிர டார்க் கலர்ஸ்லேயுமே இந்த பேக் கிடைக்கும். ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா மெயினானது வந்து, ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாடர் இருக்குது உள்ளார, பேக் பேக் உள்ளார. ஸோ இதில் வந்து நீங்கள் வாட்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ரைடு போகிறப்ப இதை நீங்கள் நார்மலாக பேக் பேக்குமே போட்டிருப்பீங்க. இது கழுத்து பக்கத்தில் இந்த வாட்டர் இது வந்துடும். ஸோ இதை பைட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு தண்ணி வரும் குடிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து. இது பேர் பைட்டிங் வால்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன, வாட்டர் பாட்டில்களுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில்ன்றது இப்போ நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா வண்டி ஓடும்போது இதை எடுத்து குடிக்கிறதுன்றதுல கஷ்டம் உங்களுக்கு வந்து. ஏன்னா ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டிருப்பீங்க, இது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது அப்படி இல்லை, வைசரில் ஒரு சின்ன ஓப்பனிங் இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் ஸ்டிப் பண்ணிக்கலாம் தண்ணியை வந்து. ஆக்சுவலாக லாங் போகும்போது நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம், 1 ஹவருக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறதுன்றது ஒரு பெரிய மிஸ்டேக். எவ்ரி 20 மினிட்ஸ், எவ்ரி 30 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை உள்ளே இன்டேக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வாட்டர் லாஸ் ஆகுது, அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரேஷன் பிளாடர் வந்து நிறைய கெப்பாசிட்டியில் கிடைக்கிது. இந்த பர்டிகுலர் மாடலோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 லிட்டர். இது ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து 3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கிடைக்கும், 1 லிட்டர் 1.5 கிடைக்கும். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ன்றது ரொம்ப ஒரு ஆப்டிமமான ஒரு சைஸ். ஆக்சுவலாக 2 லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டி, 3 லிட்டர்ன்றது உங்களுக்கு ஷோல்டரில் வந்து பெயின் வந்துடும். 3 லிட்டர் வாட்டர் ஸ்டோர் பண்ணி நீங்கள் தூக்கிட்டு போகும்போது, 1 லிட்டர் 1.5 லிட்டர்ன்றது ஃப்ரீக்வெண்டாக நீங்கள் வாட்டரை நீங்கள் ரீஃபில் பண்ணுற மாதிரி ஆயிரும். 2 லிட்டர்ன்றது ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கூட தாங்கும் உங்களுக்கு இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இது இது வந்து பிளாடரில் நீங்கள் எப்படி எவ்வளோ வால்யூம் செலக்ட் பண்ணுறதுன்ற பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிப் மாதிரி உங்களுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி இதை வெறும் பைட் மட்டும் பண்ணிங்கனாலே தண்ணி வரும். பைட் பண்ணுறதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த கவர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம இப்படி தொங்க விட்டுட்டு போகிறப்ப நிறைய டஸ்ட்லாம் படும் ரோட்டில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து. ஸோ யூஸ் பண்ணி முடித்ததுமே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடணும் உங்களுக்கு வந்து. இது டஸ்ட்டு கவர் இது ஆக்சுவலாக. ஸோ இது பைட்டிங் வால்வு. பைட்டிங் வால்வே நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இது தவிர பைட்டிங் வால்வை பைட் பண்ணிங்கன்னா வாட்டர் கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ பிளாடரில் பார்த்தீங்கன்னா 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் பிளாடர் வந்து நல்ல ஸ்டைல் ஆக்சுவலாக வந்து. நார்மலாக எப்படி வரும்னா, ஒரு ரவுண்டு ஒரு கேப் வரும், வாட்டர் பாட்டிலோட கேப் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஹைட்ரேஷன் பிளாடர் வந்து கேப் வரும். ஸோ இதை வந்து மேலே மாட்டியிருப்பாங்க, இதை கலட்டிட்டு வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை கழட்டி தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டு கேப் இருக்கிற மாதிரி மாடல் வந்து ஹைட்ரேஷன் பிளாடரில் போகக்கூடாது. ஏன்னா இதை நீங்கள் கழட்டிட்டு வாட்டர் ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக வந்து. தண்ணி வெளியில் கொட்டிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜிப் கார்டு மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து. ஜஸ்ட் இப்படி ஜிப் பண்ணி எடுத்துடுறீங்க. ஸோ இதில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஊற்றுறது வந்து ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக வந்து. அழகாக ஃபில் பண்ணிடலாம், அங்கே நீங்கள் கொட்டாது உங்களுக்கு. இது வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக 2 லிட்டரோட கெப்பாசிட்டியுமே ஒப்பிக்கலாம் உங்களுக்கு தண்ணி வந்து.
ஒன்ஸ் வந்து இன்னொன்று இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரவுண்டில் இருக்கும்போது நீங்கள் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணுறதுலாம் கஷ்டம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா எவ்ரி டைம் நீங்கள் இந்த பிளாடர் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை க்ளீன் பண்ணணும் ஆக்சுவலாக வந்து. ஸோ ரவுண்டாக ஓப்பனிங் இருக்கும்போது கார்னர்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுற கஷ்டமான வேலையாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஸ்டைல் நீங்கள் வாங்கினீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அக்சஸ் ஆயிரும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு ஈஸியாக ப்ரெஷ் வச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் எண்டு க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து. ஸோ பிளாடர் செலக்ட் பண்ணுறப்ப 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஜிப் பண்ணி இது பண்ணுற ஆப்ஷன் இருக்கிற மாதிரி பிளாடர் வாங்கிக்கோங்க நீங்கள். ஸோ இது ஜாக்கெட் இந்த பேக்கை போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் செஸ்ட்டில் மாட்டிக்கலாம் இப்படி. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸியாக இருக்கும், பேக் மூவ் ஆகாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இதை தவிர வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஜிப் வந்துடுது, சின்ன சின்ன ஸ்டோரேஜ் நீங்கள் தான் வச்சுக்கலாம் இதில் வந்து. அதே மாதிரி ரெஃப்ளெக்டிவ் டியூப்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது நைட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு எல்இடி மாதிரி க்ளோ ஆகும். ஸோ விசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டர்னல் இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் எல்லாமே 1200D பாலிமர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 5 to 6 இயர்ஸ் வரைக்கும் கூட ரஃபாக உழைக்கும் உங்களுக்கு வந்து. உள்ளே உள்ள அந்த பிளாடர் பார்த்துருந்தீங்களா, வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து. இது வந்து பிபிஏ பிவிசி ஃப்ரீ ஆக்சுவலாக. நார்மலாக இந்த பிளாடர் உடையாமல் இருக்கிறக்க என்ன பண்ணுவாங்கன்னா பிபிஏ பிவிசி கெமிக்கல் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி கெமிக்கல் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா வாட்டரோட டாக்ஸிக்சிட்டி வந்து கூடிரும். அது ஆக்சுவலாக அந்த மாதிரி தண்ணி குடிக்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து. ஸோ நல்ல கம்பெனியில் நீங்கள் கேமல் பேக் இந்த மாதிரி வயட்ராப்பி வாங்கினீங்கன்னா அதில் இருக்க பிளாடரில் வந்து பிபிஏ பிவிசி ஃப்ரீனே போட்டே வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ அது நீங்கள் செக் பிளாடர் வாங்குறப்போ முக்கியமான பாயிண்ட் அது வந்து அந்த யூஸ் பண்ணுற பிளாடர் வந்து பிபிஏ பிவிசி ஃப்ரீயாக இருக்கணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷ் வந்துடும். ஸோ இது வந்து கம்ஃபர்ட்காகவும் ப்ளஸ் வந்து ஸ்வெட் ஆகிறது வந்து எவாப்ரேட் பண்ணுறதுக்காகவும் கொடுத்துருப்பாங்க வந்து. ஸோ லாங் போகிறப்ப வந்து ஒரு 2-day ride, 3-day ride இப்படி போகிறீங்கன்னா வந்து ஹைட்ரேஷன் பிளாடரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கட்டாயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹைட்ரேஷன் நீங்கள் ப்ராப்பராக பண்ணலனா வந்து எலக்ட்ரோலைட் லாஸ் ஆக உங்களுக்கு வந்து தூக்கம் வரும், கான்சன்ட்ரேஷன் ட்ராப் ஆகும், வண்டி ஓட்டும் போது ரெஃப்ளெக்ஸ் இருக்காது. ஸோ லாங் ரைடுக்கு வந்து ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இனிஷியலாக இது வந்து ட்ரெக்கிங் போகிறவங்க சைக்கிளிங் போகிறவங்க அவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாலேஜோடு நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணுன்னா உங்களுக்கு ஹைட்ரேஷன் பேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதை பற்றி நிறைய டீட்டெயில் வந்து கீழே லிங்கில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். Thank you.